ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஜாங்சாங் கிரீச்சரோட 6th எபிசோட தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 5th எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஹீரோனியோட அம்மா இருந்த ஜெயில கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இதேமாரி நான் எங்க அம்மாவை தேடி போறேன், அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட இங்க இருக்க மக்களை காப்பாத்து அப்படின்னு வாக்கும் வாங்கிடுறாங்க. அந்த காட்டோட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட 5th எபிசோட முடியுது. 6th எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே அழிச்சிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு அடனுக்கடனே வந்து சேரும். சரி வாங்க 6th எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையா, நம்ம ஹீரோட பாஸ்ட் ஸ்டோரியை தான் காமிக்கிறாங்க. அதுல ஹீரோட அம்மா இதேமாரி நீ யாரையும் நம்பாத, நீ வாழணும், இங்க யாருமே நம்மளை காப்பாத்த மாட்டாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டு, அதுதான் நம்மளோட லட்சியம். புரட்சியாளர் கூட லிங்க் இருக்கு இல்லையா, அவங்க எங்கன்னு காட்டி கொடு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஜாப்பனீஸ் போலீஸ் எல்லாம் வந்து இதேமாரி உனக்கு புரட்சியாளர் கூட லிங்க் இருக்கு இல்லையா, அவங்க எங்கன்னு காட்டி கொடு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அம்மாவை அடிச்சே இழுத்து போயிருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்பே இதுதான் நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் வந்துடும். அதாவது இந்த உலகத்துல வாழணும், யாரையும் நம்ப கூடாது, அதுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் ஹீரோ பயங்கரமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததப்ப நம்ம ஹீரோனிய பாத்துருப்பாங்க இல்லையா, அப்ப அவனோட மனசு மாறிச்சா இல்ல ஹீரோனி கட்டி பிடிச்சப்ப மாறிச்சா அப்படின்றது அவனுக்கே தெரியாது. இப்போ இங்க இருக்க பொதுமக்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஹீரோனி வாக்கும் வாங்கியிருப்பான். அதனால இப்ப அவங்க அம்மா சொன்னதை விட்டு இப்ப பொதுமக்களுக்காக உழைக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டான். ஒரு பக்கம் இங்க இருந்து ஜெயில தப்பிச்சு போயிருப்பாங்க இல்லையா ஹீரோ கீ கொடுத்தவனே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணாம தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஜாப்பனீஸ் சோல்ஜர் சில பேர் மடைச்சு இங்க இருந்து ஓட பாத்தீங்கன்னா சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால அங்க இருந்த சோல்ஜர் 3 பேரும் ஒரு 9 பேர் பக்கம் சுட்டே கொண்டுடுவாங்க. மனசாட்சி இல்லாத மிருகங்களா, இப்ப கொள்ளுங்களா, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க முன்னாடி போய் நிற்கும் போது பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் பட்டுன்னு அந்த 3 பேரையும் சுட்டுடுவான். உடனே இங்க இருந்து கிளம்பணும், எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க இரும்பு கேட் மூலியமா நம்ம பத்திரமா இருக்கலாம், டக்குன்னு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருக்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போகிறான். அப்ப பாத்தீங்கன்னா கீழே ஒரு சோல்ஜர் மட்டும் விழுந்திருப்பான் இல்லையா, இதேமாரி நகராத நகர்ந்தா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவிய மைண்ட் பண்ணி நிக்க அந்த இடத்துல பின்னாடி வந்த அந்த ஷஷான்ற மிருகம் பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜரோட தலையை பிடிச்சி அவனை அதே இடத்துல தூக்கி போட்டு கொடூரமா கொள்ளுது. அதை பார்த்து இந்த மக்களும் நம்ம இங்க இருக்கக்கூடாது, உடனே ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஓட சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க ஒருத்தவனுக்கு மட்டும் காலில் குண்டடி பட்ட காட்டியும் லீயும் நம்ம ஹீரோவும் அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா காட்டோட இதேமாரி எங்க அம்மா இங்கதான் இருந்திருக்காங்க, எங்க அம்மாவை பத்தி சொல்லி எங்க அம்மாவை பத்தி எதுக்கு என்கிட்ட கேட்ட அப்படின்னு கேட்கும்போது காட்டவும் அவன் வச்சிருந்த நாஜிமன் காமிச்சு இதுலேருந்தான் எல்லாமே உருவாகுது, இது மனுஷங்க மூளைக்குள்ள போவோம், மூளைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன்னை அடிமைப்படுத்தும், அதுக்கப்புறம் உருவத்தை மாத்தும், இதுதான் இதோட வேலை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு ஹீரோனையும் கேட்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அடிப்பட்டவனை இழுத்துட்டு போக முடியாம இழுத்துட்டு போயிட்டு இருக்க பின்னாடி வந்த அந்த மிருகமும் அந்த ஆளு ஒரேடியா பிடிச்சு அதே இடத்துல சாவடிக்குது. அதை பார்த்த லீயோ தன்னோட ஃப்ரெண்ட் இப்படி கண் முன்னாடி சாகுறானே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அழுதுட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த மிருகத்துக்கு எந்த இறக்கமும் இல்ல இல்லையா, அதனால லீயோ அட்டாக் பண்ண வரும். அந்த சமயம் நம்ம ஹீரோ நான் கையில இருந்த கண்ணை வச்சு நேருக்கு நேரம் அந்த மிருகத்தை எதிர்கொண்டு சுடுறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மிருகம் அந்த புல்லட்டுக்கு கொஞ்சம் கூட அசையாம எதிர்த்தே வர ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, அதாவது இந்த மிருகம் இருந்த இடத்துல நைட்ரஜன் கேஸ்னு ஒரு கேஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த கேஸ் இப்ப இங்கேயும் இருக்கு. எஸ்கேப் ஆகி போறாங்க. ஆனா அங்க ஆல்ரெடி இறந்துருப்பாங்க இல்லையா சோல்ஜர் சுட்டு, அவங்க கையில அந்த மிருகம் மூலியமா ஆன்ட்ராக்ஸ் வெளியாகி அவங்க எல்லாம் ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டு சாகுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனியும் காட்டோட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குற அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, ஆமா இந்த உலகத்துல இருந்து அந்த மிருகத்தை நான் வேற உலகத்துக்கு கூட்டு போறேன், எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், எல்லா மிருகங்களுக்கும் ஒரே நோக்கம் தான், அதாவது பலசாலி ஆகணும். அதே மாதிரி தான் அந்த மிருகமும் இப்ப பயங்கரமான பலசாலியா இருக்கு, அந்த புது உலகத்துக்கு தான் உங்க அம்மாவையும் நான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குவானோட அப்பா இஷிகாவை மீட் பண்ணி இதே மாரி அந்த ஓன்ஜாங் ஹாஸ்பிட்டல்ல என் பையன் மாட்டிட்டு இருக்கான், காப்பாத்துங்க, அங்கதான் பொதுமக்களும் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை எதுக்கு நான் பண்ணணும், அது ஆர்மி கட்டுப்பாட்டுல இருக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது மேம் ஜானும் அங்கதான் இருக்கா, எனக்கு டீசாங் தான் தகவல் சொன்னா, உங்களுக்கும் இதை சொல்ல சொன்னா, நீங்க ஏதோ எப்பயாச்சும் பண்ணி என் பையனையாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இசிகாட்ட உதவி கேட்டுட்டு அங்கிருந்து அந்த குவானோட அப்பாவும் கிளம்பி போறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா நோவால் இருக்காங்களா, அதாவது டீசாங்கோட அவங்க கடையில வேலை பாக்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மேசி முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் புயங்கும் பாத்தீங்கன்னா இவனை நம்பலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த உலகத்துல யாரையாச்சும் நம்பி நீ பாத்திருக்கியா, நான் என்னையே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப உங்க கூட வேலை பாக்குற எங்களை நம்புவீங்களா அப்படின்னு நம்ம புவாங்கும் கேட்கறாங்க. இல்ல
ஒரு கட்டத்துக்கு மேலே நீ யோசிச்சுப்பாரு, உன்னை கை நகங்களை பிடிங்கி தலைங்கையில் தொங்க விட்டு மிளகா தண்ணியை கலந்து மூக்கில் ஊற்றினா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உண்மையை கக்கிடுவாங்க. அந்த சமயத்தில் நீ எந்த உண்மையை சொன்னாலும் நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த புயங்கும் சொல்கிறாங்க, நான் இதேமாதிரி சூது விளையாடிவேன், இப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டு எனக்கு தெரியாது, அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டாலும் உங்கள் யாரையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு புயங்கம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நோவாலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் ஆல்ரெடி இருந்திருக்காங்க, அதனால தான் இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி யாருனாச்சும் மாட்டிக்கிட்டோம்னா உண்மையை சொல்கிறதுக்கு தயங்காமல் சொல்லிடணும், ஏன்னா அது ஒரு நரக வேதனையாக இருக்கும் அப்படின்னு நோவாலுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நோவாவில் போலீஸ் இதேமாரிலாம் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துருப்பான், கரெக்டாக சாப்பாடும் கொடுத்துருப்பான். இதேமாரி எங்கள் அம்மாவும் உள்ளதாக இருக்காங்களா, நீ அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நோவால்கிட்ட கேட்கும்போது இல்லை அப்படின்றத கொஞ்சம் தயங்கிட்டே சொல்லிடுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் குளிராக இருக்குது, நீங்கள் இங்கேருந்து உள்ளே போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடும் ஹீட் வாட்டரும் கொடுத்து அவங்கள கொஞ்சம் தெம்பாக்கி விட்டு அனுப்பி விட்ருப்பான் அந்த வயசுலேயே நம்ம ஹீரோ. அப்படியே ப்ரெசன்ட்ல ஜெயிலில் பார்த்தீங்கன்னா லீட்டர் இதேமாரி நான் வர வரையும் உன்னை காத்திருக்க சொன்னல, எதுக்கு வெளியே வந்த, நீ மட்டும் தப்பிக்கணும் அப்படின்னு சுயநலமா நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது இந்த லீக்கு முன்னாடி இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் செத்துருப்பான்ல அவன் தான், இதேமாரி அந்த டீ சங்கை நம்பக்கூடாது, அவன் சுய ஒரு சுயநலவாதி, தனக்காக மட்டும்தான் அவன் போராடுவான், மக்களுக்காகலாம் போராட மாட்டான் அப்படின்னு சொல்லி இவனை திருப்பி விட்டுருக்கான். அதனால தான் இவங்களும் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அவன் சொன்னதில் என்ன தப்பு, அப்படிதானே நீ வாழ்க்கை முழுக்க இருந்திருக்க, நீ ஒரு குப்பை சுயநலவாதி அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா நான் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கேன், நீ ஒரு போராளி தானே, உன்னால எதுக்கு இத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்களாம் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. உயிர் தியாகமா, உன்னோட சுயநலத்தால் அவங்களாம் செத்துட்டாங்க, அவங்களோட சாவை கொச்சப்படுத்தாதரா, உன்ட்ட சாவி இருந்துமே அவங்களுக்கு எப்படி நீ இப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்னு மனசு வந்துச்சு, நான் சொன்னல உனக்கு வெளியே போகிற வழி கூட தெரியாது, இருந்தும் நீ தப்பிக்கணும்னு நினைச்சு அவங்கள சாக விட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவனை கத்தி விட்டுருவான் அந்த இடத்துல. அதாவது குவாங் உன்னை நம்பனா, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த லீட்டை பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரோ வர சவுண்ட் கேட்குது, நம்ம ஹீரோவும் எனிமிஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது நம்ம ஹீரோனியோட அப்பா தான், நான் தான் டேசன் உங்களுக்கு ஒன்றும் ஆவலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க கையில் அடிபட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட அப்பா இதேமாரி எங்க ஜெயாக் அவளை இந்த இடத்துல காணுமே, எங்க அவளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் அவள்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவங்க அம்மா ஜெயிலில் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை தேடி போயிருக்கா அப்படின்னு அவங்க அப்பாட்டியும் சொல்றாங்க. ஒரு பக்கம் ஹீரோனியும் அந்த கோட்டாவுக்கு கண்ணம் நேரா நிப்பாட்டி இதேமாரி நீ சொல்றதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஒரு மனுஷன் மிருகமா மாற முடியும், அது என்னோட ஆராய்ச்சியால சாத்தியம், இதை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதை அழிக்கவே முடியாது, அது இப்போ வெறி கொண்ட மிருகமா மாறி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஹீரோனி உடனே காண்டாய் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் இதேமாரி எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க, இங்க இருக்க மத்த மக்கள் தான் பாதுகாப்பா, நீங்க அந்த இரும்பு டோர் கிட்ட கூட்டு போங்க, இதாங்க மேப்பு, இங்க ஒரு காசு நோய் ஏற்பட்ட சீல் வைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அங்க இருங்க நான் எப்படியோ சேக்க கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்டியும் இந்த மக்களை ஒப்படைக்கிறாரு. நான் உங்களை பத்தி எனக்கு தெரியும் டீசன், நீங்க பாக்குறதுக்கு கெட்டவங்க மாரி தெரிஞ்சாலும் நீங்க யோசிச்சு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்ல முடிவா தான் இருக்கும், கண்டிப்பா நான் உங்களை நம்புறேன், திரும்பி கண்டிப்பா என் பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட நம்பிக்கையா அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஹீரோனியோட அப்பா அந்த மக்களை சேஃபான இடத்துக்கும் கூட்டு போறாரு. நம்ம ஹீரோ இருக்கும் இல்லையா அந்த லீ மேல மறுபடியும் நம்பிக்கை வச்சு இதேமாரி அவனுக்கு ஒரு கண்ணை கொடுங்க அப்படின்னு ஹீரோனியோட அப்பாட்ட சொல்லி அவனுக்கு ஒரு பிஸ்டலையும் கொடுத்துருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா லீக்கோ அப்பதான் மனசு உடஞ்ச போறான், நம்ம சுவையனகமா இருந்துட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வேற இருந்தது. ஒரு பக்கம் இச்சிரோ சாமஸோட கட்டுப்பாட்டுல இருந்து அந்த ஜெயில் கைதிங்க ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி சாமஸ் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். உன்னால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு பாரு, எப்பரா தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை போட்டு போல போலன்னு போடுறான். அப்பதான் ஒரு தகவல் வருது, இதே மாரி ஆந்த்ராக்ஸால பாதிக்கப்பட்ட ஒரு சில டெட் பாடிஸை பார்த்தோம், சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது, அந்த மிருகமும் வேற தப்பிச்சிருக்கா அப்படின்னு இச்சிரோ மறுபடியும் சாமஸை போட்டு அடிக்கிறான். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இஷிகாவா உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இச்சிரோக்கு ஒரு தகவலும் வருது. ஒரு பக்கம் ஹீரோனி அவனுக்கு தகவல் சொல்ல வந்திருப்பாங்க, இதாவது ஆந்த்ராக்ஸால பாதிக்கப்பட்டது ஜோன்சாங் மக்கள் சில பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வந்தவனை அடிச்சு அவனோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அங்கேருந்து கோட்டோவும் கிளம்பி கூட போறாங்க. அதாவது கோட்டோ பின்னாடி கண்ணை வச்சுட்டு ஹீரோனி கூட போறாங்க அந்த மிருகத்தை பார்க்க. அதே இடத்துல இச்சிரோக்கும் இஷிகா பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கும் இல்லையா, இவனை வந்து அப்புறமேட்டு பாத்துக்கிறேன், நீ அவங்களை கண்டுபிடிக்காட்டி உன் குடும்பத்தை கை காலை வெட்டி ஆராய்ச்சி பண்ணிடுவேன், உன்னை எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிருவேன்டா பைத்தியக்கார நாய் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து இஷிவா கிளப்பாங்க. அங்கேருந்து கிளம்புறான் அந்த மியாங் ஜாவையும் வேற இடத்துல மறைச்சு வைங்க, அதுக்காக தான் அந்த இஷிகாவா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இச்சிரோ மியாங் ஜாவையும் மறைச்சு வைக்க சொல்றாங்க. ஒரு பக்கம் கோட்டோ பின்னாடி கண்ணை வச்சுட்டு வந்த ஹீரோனி இதேமாரி அந்த மிருகம் எங்க இருக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அவனோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதேமாரி அந்த மிருகம் நிறைய பேரை கொண்டிருச்சார், நீங்க ஆர்டர் கொடுத்தா அந்த நைட்ரஜன் கேஸை பயன்படுத்தி அந்த மிருகத்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிருகத்தை எப்படி கொள்வேன், கண்ணை வச்சு கொள்வியா, அதெல்லாம் நடக்காது, அதை எரிச்சு கொண்டாதான் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனிக்கு சொல்ற மாதிரியே அந்த சோல்ஜர்ஸ்டையும் சொல்லுவான், அதாவது ஒரு மறைமுகமா சொல்லுவான் அந்த இடத்துல. ஏன்னா போன தாட்டி மஞ்சுரியால இதேமாரி சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா,
அப்ப நெருப்பு வச்சுதான் எரிச்சிருப்பாங்க அந்த மிருகத்தை. அதே மாதிரிதான் இங்கேயும் அழிக்கணும் அப்படின்னு இந்த கோட்டை சொல்றத பின்னாடி இருந்து ஹீரோனி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னாடி இருக்க சோல்ஜர், சரி நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனி பின்னாடி ஒருத்தன் வந்து ஹீரோனி அடிச்சு மயக்க போடவும் வைக்கிறான். ஒரு பக்கம் இந்த குரங்கு இருக்கா இல்லையா, அவன் கரெக்டா சில பேருக்கு தகவலும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம நோவாலும் ஹீரோ கொடுத்த அனுப்பின சாமோஸ் மூலியமா வந்து சேர்ந்த தகவல் மூலியமா ஹீரோக்கு விசுவாசமா இருக்க சில பேர் மூலியமா அவங்க தப்பிச்சு வரதுக்கான சில ஏற்பாடுலாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஷிகாவும் போலீஸ் போர்ஸோட அந்த ஓன்ஜாங் ஹாஸ்பிட்டலில் வந்து இதேமாரி நாங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது, இதேமாரி இந்த ஹாஸ்பிட்டலில் நோய் பாதிச்சிருக்கு அதனால யாரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்றத இச்சிரோ சொல்கிறாரு. உடனே இஷிகாவும் நீங்கள் யாரும் மாஸ்க் போடல, காசோட வரையும் போடல, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றப்ப எங்களுக்கும் எந்த பாதிப்பு இருக்காது, இது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நான் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு இஷிகா சொல்லும்போது, இச்சிரோவும் இதேமாரி இது ஆர்மி கட்டுப்பாட்டில் இருக்குது உங்களுக்கு அதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கேட்கும்போது, மக்கள் தொலைஞ்சிருக்காங்க அதனால எனக்கு இதுக்கு உரிமை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆளுங்களுக்கு முன்னாடி நான் அவமானப்படுறது எனக்கு பிடிக்கல, அதனால இது ஒரு கண்துறைப்பா வச்சுக்கோங்க நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லவே அந்த இடத்துல இச்சிராவும் சரி ஓகே அப்படின்னு பர்மிஷனும் கொடுத்துறான். இந்த இஷிகா வந்தா இல்லையா அவன் ஃபோர்ஸ்லயே ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா புயங்கும் வந்திருப்பாரு, அதாவது இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு ட்ரக் மட்டும் வந்திருப்பான், அந்த ட்ரக் புயங்க தான் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க, இது இவங்க பிளான்ல ஒன்னாவே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனியை அடைச்சு வச்சு அதாவது பேஸ்மெண்ட்ல அந்த மிருகத்துக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க இல்லையா மக்களா, அந்த இடத்துலயே நம்ம ஹீரோனிக்கு சைனை போட்டு அடைச்சு வச்சு அங்கேயே வச்சிருக்காங்க. மேல இருந்து இந்த கோட்டவும் அந்த மிருகம் எப்போ வந்து இவங்களை சாப்பிடும் அப்படின்னு வெயிட் பண்ணியும் பாத்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோ இருக்கா இல்லையா அவங்க ஒருத்தன் மாட்டிட்டு இருப்பான், உனக்கு விளக்க சொல்ல எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு அங்கேயே ஜெயிலுக்குள்ள போட்டு ஹீரோனியை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் ஹீரோ இந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனி எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சவுண்டு வரும் இல்லையா, அதாவது அந்த மிருகங்கள் மூலியமா அந்த மிருக சவுண்டை தேடி வந்துட்டு இருப்பான். ஒரு பக்கம் அந்த மிருகத்தை எப்படியாச்சும் இந்த பேஸ்மெண்ட்டு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த நைட்ரஜன் கேஸை பயன்படுத்துறாங்க. அந்த கேஸை பார்த்து பயந்த இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் அந்த மேலே சுற்றி சோல்ஜர்ஸ்லாம் இந்த மிருகம் இவ்வளோ சாப்பிடுதா பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதை ஹீரோ பார்த்துருப்பான். அதனால் ஒரு பக்கம் அங்கேயே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பான். ஹீரோனையும் அந்த மிருகம் வரத நேருக்கு நேராக பார்த்துட்டு இருப்பான். அந்த குட்டி பையன் சோல்ஜர்லேயே நல்லா இருப்பான் இல்லையா, அவன் அந்த பொண்ணை சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லி சீனியர்கிட்ட கேட்குற மாரி நம்ம ஹீரோக்கிட்டையும் கீழே தான் இருக்கா அப்படின்ற மாரி மறைமுகமாக ஒரு பக்கம் அவனுக்கு சாய்ஸையும் கொடுப்பான். ஒரு பக்கம் கீழே இருக்க ஹீரோனி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா கழுத்துலையும் டாலர் இருக்கும், அம்மா இது நீங்களா அப்படின்னு சொல்லி ஜேயாக்கும் கண்ணீர் மல்க அந்த இடத்துல தாய்மையோட கூப்பிடும். அந்த மிருகத்துக்கு ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே தெரியாது, இவளை கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த மிருகத்துக்கு ஒரு உணர்வு இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட்டாதான் தன்னோட உயிர் வாழ முடியும் அப்படின்றது அந்த மிருகத்தோட சுபாவம் இல்லையா, அதனால இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண பாக்குது. மேல இருக்க கோட்டமும் உன் பொண்ணை கொண்டு சாப்பிடு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். இருந்தாலும் கொல்ல வர அந்த சமயம் பாத்தீங்கன்னா அம்மா என்ன கொண்டாதீங்க அட்டாக் பண்ற நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் தன்னோட பொண்ணோட ஞாபகங்கள்லாம் அந்த மிருகத்துக்கு வருது. அந்த மிருகத்தோட கழுத்தையும் ஜெயாக் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட டாலர் இருக்கு, அம்மா இது நீங்க தானே அப்படின்னு சொல்லி ஜெயாக் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அப்பதான் லைட்டா கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகுது. அந்த மிருகத்துக்கு சில நினைவுகளும் வர ஆரம்பிக்குது, அதாவது தான் பொண்ணு கூட சின்ன வயசுல எப்படி எப்படிலாம் அந்த மிருகம் இருந்திருக்கு, எவ்வளவு பாசமா இருந்திருக்கு அப்படின்றது அந்த மிருகத்துக்கு கொஞ்சம் உணர்வே தன்னோட மகதான் அப்படின்னு அந்த மிருகத்துக்கு நல்லாவே தெரியுது. இதை பார்த்த கோட்டமும் ஒருவேளை தாய்மை பாசத்துக்கு இது அடிமையாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகத்துக்கு சுட்டு கொள்ளுங்க எல்லா ஆக்சிஜனையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த மிருகமே ஒரு சீல்டா மாறி அந்த பொண்ணு மேல குண்டுபடாத மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கு. உடனே பாத்தீங்கன்னா எல்லா நைட்ரஜன் கேஸையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கோட்டை ஒரு ஆர்டரையும் தரான். அதனால பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை காப்பாத்துணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை காப்பாத்தி விட ட்ரை பண்ணுது. அந்த செயினையும் உடச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த செயாக்கும் பாத்தீங்கன்னா பறந்து போய் விழுறாங்க. அந்த மிருகம் தன்னோட பொண்ணையும் காப்பாத்திருச்சு, ஆனா இருந்தாலும் அந்த நைட்ரஜன் கேஸால பாதிக்கப்பட்ட அந்த மிருகம் நொந்து மறுபடியும் மயங்கி அதே இடத்துல கீழே விழுது. ஹீரோனியை பார்த்த ஹீரோவும் இங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி கத்தி கதை அழுதுட்டு இருக்காங்க, இல்ல நான் வரல என்ன விடு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எங்க அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஹீரோ எந்த ஆர்கியும் பண்ணாம ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க ஹீரோனிய அந்த வின் போல் கிட்ட. ஒரு பக்கம் இந்த காட்டை இருக்கா இல்லையா அந்த பொண்ணு எங்க போனா, இந்த மிருகத்துக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நைட்ரஜன் கேஸ் தந்தும் சாவாம இருக்கு, ஒருவேளை நைட்ரஜன் கேஸ தாய்மை பாசம் ஜெயிச்சிருச்சோம் அப்படின்னு கோட்டோக்கு ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு ஒரு டவுட்டாவும் இருக்கா இல்லையா, அதனால அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது பார்த்த இடத்துல சுட்டு கொண்டுடுங்க அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்றான். ஹீரோனி இருக்க நிலைமைக்கு இப்போ ஹீரோ எப்படியோ பேச முடியாது அப்படின்னு தெரியும், அதனால உன்னோட வழி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி கொஞ்சம் ஆறுதலா பேசுறான். அதாவது நீ எப்படி இருக்க அப்படின்னு நான் கேட்க விரும்பல, ஏன்னா இந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கேன், சாக்லேட் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் சாக்லேட்டையும் கொடுக்குறான். நான் என்னோட 9 வயசுலயே என்னோட அம்மாவை இழந்துட்டேன், அந்த வழி எனக்கும் நானும் அனுபவிச்சிருக்கேன், அதனால உன்னோட வழியை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இங்கேருந்து போகணும், எதுவா இருந்தாலும் இங்கேருந்து திரும்பி வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹீரோ அந்த இடத்துல சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு அப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மனசும், இன்னொரு சாக்லேட் இருக்கா அப்படின்னு கேட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க.
புயாங் ட்ரக் மட்டும் ஹீரோ தப்பிச்சு வர பில்டிங் கிட்ட வந்து நிற்கும் போது அங்க ஒரு சோல்ஜர் வந்து இதேமாரி இங்க வண்டியெல்லாம் நிக்க கூடாது வண்டி எடு அப்படின்னு சொல்லும்போது புயாங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா என்கிட்ட சரக்கு இருக்கு சரக்கு அடிக்கலாம் வா, எனக்கு கொஞ்சம் குளிராயிருச்சு அதனாலதான் ஒரு